ஹாய் எவ்ரிவன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நாம் இப்போ ஒரு சம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன குவெஸ்சன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃப்டர் செல்லிங் எ ப்ராடக்ட் அட் 20% டிஸ்கவுண்ட், எ செல்லர் சஃபர்ஸ் 4% லாஸ். இஃப் த செல்லர் நாட் கிவ் எனி டிஸ்கவுண்ட், தென் வாட் வில் பி த ப்ராஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, நான் தான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன். நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுறேன். ஸோ 20% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா 4% லாஸ் ஆகுது. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 4% லாஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்காமல் சேல் பண்ணியிருந்தா, அந்த ப்ராடக்டில் என்ன ரேட் எழுதியிருக்கோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கே நான் சேல் பண்ணியிருந்தா என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த சம்மில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மூணு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் தான் செல்லர்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் எவ்வளோ கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் மேலே என்ன ரேட் எழுதியிருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நான் எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூணு விஷயம் தான் காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கொடுப்பாங்க? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கொடுப்பாங்களா, இல்லை அந்த ப்ராடக்ட் மேலே எழுதிருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொடுப்பாங்களா? அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேலே என்ன ரேட் எழுதியிருக்கோ அந்த ப்ராடக்டோட ரேட்லேருந்து தான், அந்த ப்ராடக்ட் மேலே எழுதிருக்கக்கூடிய அந்த ரேட்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அது மேலே என்ன ரேட் மார்க் பண்ணியிருக்கோ அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, 20% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. அது மேலே எழுதியிருக்கிற ரேட்லேருந்து 20% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. இப்போ நான் வாங்கின ரேட்டும் நான் சேல் பண்ண ரேட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 4% லாஸ் ஆகுது. நான் வாங்கின ரேட்டும் சேல் பண்ண ரேட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4% லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேட்டை விட இது வந்து 4% லாஸில் இருக்கு. நான் வாங்கினதை விட 4% குறைவாக தான் நான் சேல் பண்ணியிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல, ஒருவேளை நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல அப்படின்னா அப்போ என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்? அதாவது நான் மார்க்கெட் ப்ரைஸ்க்கே சேல் பண்ணியிருந்தா என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கும்? லிசன், இப்போ இதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம், 18 போடணும். 20% டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுங்க, 18 போடணும். 10% டிஸ்கவுண்ட் என்ன போடுவீங்க, 19 போடுவீங்க. 5% டிஸ்கவுண்ட் என்ன போடுவீங்க, 95 போடுவீங்க. இங்கே 20% டிஸ்கவுண்ட்னா 18 போடணும். அதே மாதிரி 4% லாஸ் அப்படின்னா 96 போடணும். 4% லாஸ் அப்படின்னா 96. அதே வந்து 5% லாஸ் அப்படின்னா 95. 10% ப்ராஃபிட் அப்படின்னா 110. 20% ப்ராஃபிட்னா 120 அந்த மாதிரி போடணும். லிசன், நம்மளுடைய ஸ்டெப்பு எவ்வளோ தான், 20% டிஸ்கவுண்ட் தான் 18 போடணும், 4% லாஸ் அப்படின்னா 96 போடணும். இவ்வளோதாங்க. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். முடிஞ்சிச்சு. எனக்கு காஸ்ட் ப்ரைஸும் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸும் தெரியும். நான் வாங்கினது 80 ரூபீஸ்க்கு, ஆனால் அது மேலே எந்த ரேட் எழுதியிருக்குங்க, 96 ரூபீஸ்ன்னு எழுதியிருக்கு. இவ்வளோதான், இதான் ஷார்ட்கட். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்காமல் சேல் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணியிருப்பேன்? ஸோ மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒன்றா தான் இருந்திருக்கும். நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்காமல் சேல் பண்ணியிருந்தேன்னா அது மேலே என்ன ரேட் எழுதியிருக்கோ அதே ரேட்டுக்கு தான் நான் சேல் பண்ணியிருந்திருப்பேனா? அப்போது இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் செல்லிங் ப்ரைஸ். எப்போது நான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்காமல் சேல் பண்ணேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ஈஸியாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன வரும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அது டினாமினேட்டர். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுங்க, 80 ரூபீஸ் வாங்கியிருக்கோம், 96 சேல் பண்ணியிருக்கோன்னா 16 ரூபீஸ் ப்ராஃபிட் × 100, இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் டினாமினேட்டர், ப்ராஃபிட் நியூமரேட்டர் × 100. இதை சால்வ் பண்ணும்போது இதில் 116 இருக்குது, இதில் 516 இருக்குது, இதில் 15 இருக்குது, இதில் 25 இருக்குது அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்ட்டே கொடுக்காமல் சேல் பண்ணியிருந்தா அந்த செல்லருக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்.